அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸுடைய லாங் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் அனுப்பி இதே ஸ்டைலில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியல் 3 மீட்டரும் மெயின் மெட்டீரியல் 3.5 மீட்டரும் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 36 சைஸுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நேரடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 34 இன்ச் அப்படிங்கிறது இவங்களுடைய மார்பு சுற்றளவு. 2 இன்ச்சு ஈஸ் கொடுத்து 36 சைஸுக்கு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறேன். இது நீங்கள் செஸ்ட் ரவுண்டு 32, 34, 35 இருக்கிறவங்க இதே மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் 36 அப்படின்னா இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் ஈஸ் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுடிதார் லைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால இப்போ நமக்கு செஸ்ட்டு 36 வரைக்கும் இந்த லைனிங் வந்து நம்ம அப்படியே மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய அகலம் வந்து 21 இன்ச் இருக்குது. ஸோ 9 இன்ச் நான் செஸ்ட் ரவுண்டு எடுக்க போகிறேன், ப்ளஸ் 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா 1.5 இன்ச் நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது அந்த 1.5 இன்ச் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 36 சைஸ் அப்படிங்கிறதுனால 9 + 1.5 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இதை விட கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுவே வந்து இதை விட பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக நம்ம போடுற மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த சைஸுக்கு நான் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எவ்வளோ உயரம் தேவையோ அந்த உயரத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக மேக்ஸிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 - 15 இன்ச்சு ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த ஹைட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ உயரம் வேணும், எவ்வளோ அகலம் வேணுங்கிறத உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணுமா இல்லை கீழேருந்து மேலே ஃபோல்டு பண்ணணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கீழே எட்ஜஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைனும், அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே டாப்புடைய ஹைட்டு 14.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. போட் நெக் அப்படிங்கிறப்போ இதில் போட்னிக்கு ஆஃப் ஷோல்டர் பண்ணி உங்களுக்கு ஷோல்டர் வலிஞ்சு வருது, லூஸ் வருது அப்படின்னா 1/2 இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. சேம் அதே மெஷர்மெண்ட்டாக ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் 1.5 இன்ச் சைடில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் வந்து விட்டுக்கிறேன். அதையும் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க. நார்மலாக போட்னிக்கு இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல 1/2 இன்ச் ஸ்லோப் அப்படிங்கிறது எடுக்கணும். இந்த இடத்துல சின்ன ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். நார்மலாக 3 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சஸோடு சேர்த்து நீங்கள் இந்த சின்ன ஷோல்டருக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்லோப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்குடைய ஹைட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் சேர்ந்த மாதிரி நம்ம 4 இன்ச் அப்படிங்கிறது நான் வந்து எடுக்கிறேன். மேலே எவ்வளோ கழுத்தகலம் இருக்கோ அதே கழுத்தகலம் நீங்கள் கீழேயும் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலாக போட் நெக் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் 1/4 இன்ச் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போட் நெக் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வந்து வரும். ஸோ இந்த இடத்துல அந்த ரவுண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த ஸ்லோப்பை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ இருக்கோ அதில் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் சென்டர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் போட்னிக்னு வரும்போது கீழே இந்த சென்டர் வந்து நமக்கு சரியாக மேட்ச் ஆகாது. நம்ம செஸ்ட் ரவுண்டில் கனெக்ட் பண்ணோனாலும் போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு போதுமான அளவா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 7.5 இன்ச் இருக்குது. ஸோ 8 இன்ச் இருந்தால் சரியாக இருக்கும். அப்போ நான் இன்னும் 1/2 இன்ச் வந்து இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இன்னும் சரியாக அளந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு நீங்கள் இப்போ நான் அளக்கிற மாதிரி அளந்து பாருங்கள். இந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 7.5 வருது. இப்போ எனக்கு 8 இன்ச் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணி பார்த்துட்டு
அதிகமாக வேணும்னா கீழே இறக்கியும் குறைவாக வேணும்னா மேலே ஏற்றியும் நீங்கள் இந்த ஆம்ஹோல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஆஃப் இன்ச் இறக்கிட்டு மேலே கார்னர் அந்த ஸ்லோப் எடுத்தோடய அங்கேருந்து செக் பண்ணி பார்க்குறேன், நமக்கு 8 இன்ச் கிட்ட வருது, எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே வேஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1 இன்ச் டாட்டுக்கு ப்ளஸ் சைடில் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வேஸ்ட் டாட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 3.5-4.5 இன்ச் வரைக்கும் இந்த ஹைட் வந்து எடுக்கலாம். இல்லைன்னா ஷோல்டர் டு மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை விட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இந்த டாட்டோட ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரே அளவு தான் நெக் வச்சுருக்கோம், அதனால ரெண்டு நெக்கையும் ஒரே மாதிரியே கட் பண்ணிடுறோம். சப்போஸ் ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே எட்ஜஸ்க்காக விட்டதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே விட்டுடலாம், அளவு சரியாக இருக்கிறதுனால. சப்போ அளவு எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வந்து எடுத்துக்கோங்க. இதில் செஸ்ட்டு நாச் வந்து குறிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ரெண்டும் ஃபோல்டிங்கில் இருக்கிறத நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்கு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியும். ரெண்டும் சேமாக வைக்கும்போது கரெக்டாக ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நான் உள்வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த உள்வளைவு கட் பண்ணோன்னா தான் நமக்கு ஆம்ஹோல் சைடில் லூஸ் எதுவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்காக. ஸோ இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க, இது ஃப்ரண்ட்டுன்னு மார்க்கும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைனிங்கில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மெயின் பீஸில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயின் பீஸ்லேயும் சேம் நம்ம லைனிங்க்கு என்ன பண்ணணுமோ அதே இதுதான். ஒரு கார்னர் வந்து எடுத்துக்கோங்க, அந்த ஒரு கார்னரை கரையும் கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே டபுளாக போட்டோன்னா நமக்கு போதுமானு பார்க்கணும். இப்போ நான் டபுளாக மடிச்சிருக்கேன், இதோடைய அகலம் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் போதுமானு பார்க்கணும். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட அகலம் 21 இன்ச் இருக்குது, லைனிங்கும் அதே அளவு தான் இருந்தது. அப்போ இதையும் இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணோன்னா நமக்கு சரியாக இருக்கும். ஸோ 36 சைஸுக்கு இது ஓகே. இதை விட அதிகமாக அளவு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் தான் எடுக்கணும். ஸோ இதை லைனிங் அது மேலே போட்டு அதே உயரத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய துணியில் நமக்கு ஸ்லீவுக்கு கட் பண்ணணும், பாட்டம் கட் பண்ணணும். பாட்டம்லேயே நம்ம 2 லேயராக வந்து பிரிக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த பிக்சர் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இதில் நம்ம மேலே அந்த ரெட் கலரில் லைன் போட்டிருக்கக்கூடியது தான் இப்போ நம்ம கட் பண்ணினது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்த மாதிரி. அடுத்தது பாட்டமில் வந்து நம்ம 2 லேயராக நான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் அந்த மேலே உள்ள பார்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாகும். கீழே லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச், 6, 7 இன்ச், 10 இன்ச் அந்த மாதிரி அந்த லாஸ்ட் லேயர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து உங்களுடைய பாட்டம் ஹைட்லேருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பாட்டம் டோட்டலாக 35 இன்ச், அதில் நீங்கள் அந்த லேயர் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாட்டம் ஹைட் இப்போ 35னா அதில் 7 போச்சுன்னா 28 இன்ச் வரும். அதுதான் அந்த பாட்டமுடைய அந்த லேயருக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கீழ் லேயருக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்து தேவைப்படும், அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே டாப் விட்டுட்டு டாப் கூட அட்டாச் பண்ணக்கூடிய அந்த பாட்டம் மட்டும் இப்போ எனக்கு வந்து ஒரு 27 இன்ச் இருந்தால் எனக்கு மேலே கீழே ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து போதுமான அளவாக இருக்கும். அதை வந்து நான் இப்போ மெட்டீரியல்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ நமக்கு பேலன்ஸ் கிளாத் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த இடத்த இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கரையும் வந்து அப்படியே வந்து நமக்கு இருக்கட்டும். இப்போ இதில் 2 லேயர் இருக்கும், நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 லேயர் வேணும். ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலோட அகலம் 42 இன்ச்சு, ஒரு சைடுக்கு 21 இன்ச்சு. அந்த 21 இன்ச்சு இருக்கக்கூடிய அகலத்தை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் இன்னொரு 21 இன்ச்சை நான் பேக்குக்கும் வந்து எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து ஒரு 1 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 32 இன்ச்சு வந்து வேஸ்ட் ரவுண்டு. ஸோ இப்போ செஸ்ட்டு 36ங்கிறப்ப அதிலிருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் 32 இன்ச் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சைஸ் ரெடி அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய செஸ்ட்லேருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் வேஸ்ட் ரவுண்டை நார்மலாகவே நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 27 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 21 இன்ச்சு அகலமும் 27 இன்ச்சு உயரமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் எவ்வளோ அகலம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1
இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ளீட்ஸுடைய அகலம் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹாஃப் இன்ச் அல்லது 1 இன்ச், 1 இன்ச்சுக்கு மேலே வச்சா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு அது நல்லா இருக்காது. அதனால நான் 1 இன்ச்சில் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நீங்கள் தைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த 21 இன்ச் அகலம் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி இந்த லைனில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது கரைப்பக்கமும் கரைப்பக்கமும் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி நான் டபுளாக மடித்து போட்டிருக்கேன். இது வந்து இப்போ லாஸ்ட் லேயர் அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அது கூட 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு வந்து நீங்கள் சேர்த்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அகலம் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாட்டமுடைய டோட்டல் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அது போல் 2 மடங்கு துணி நமக்கு வேணும். இப்போ இதில் நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம், 32 இன்ச்சுக்கு நம்ம வந்து 42 இன்ச் அப்படிங்கிறது எடுத்துருந்தோம். அதாவது ஃப்ரண்ட்டில் 21 இன்ச்சு, பேக்கில் 21 இன்ச்சு எடுத்திருந்தோம் இல்லையா. அப்போ இந்த 21 + 21 42 இன்ச்சு, அந்த 42 இன்ச்சு போல் இன்னும் ஒரு 42 இன்ச்சு எக்ஸஸாக வேணும். அப்போ 84 இன்ச்சு அளவு நமக்கு வந்து வேணும். இப்போ 84 இன்ச்சு அகலம் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய பீஸ் வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அது நம்ம 84 இன்ச்சு அகலம் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 25 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது, எனக்கு 25 இன்ச் இருக்குது அப்படிங்கிறப்ப இது போல் நான் 2 லேயர் கட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 50 இன்ச்சு, அப்போ 50 + 50 = 100 இன்ச்சு எனக்கு இருக்குது. ஸோ இதுவே எனக்கு கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதை விட உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக நீங்கள் ஃப்ரில் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு லேயர் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா, நார்மலாக 2 மடங்கு துணி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக வைக்கிறதும் அதை விட கம்மியாக வைக்கிறதும் நம்மளோட விருப்பம் தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுருக்கம் வைக்கக்கூடியது அந்த ஃப்ரில் வந்து நம்ம கொஞ்சம் கூடவும் குறையவும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேல் டாப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதில் நம்ம நெக்கு வந்து அடித்து தான் வந்து நான் திருப்ப போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் நெக்கு தான், அதில் கரெக்டாக ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத பார்த்து ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதுபடி பார்த்து நீங்கள் வந்து நெக் வந்து அடித்து திருப்பிட்டு சுற்றிலும் தையல் வந்து போட்டு எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது கொஞ்சம் கெட்டியான கிளாத், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கேன்வாஸ் வச்சோ அல்லது ஒரு கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் வச்சோ நீங்கள் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பைப்பிங், கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம கடைச்சி திருப்பினாலும் அந்த நெக் லைனில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவும் தெரியாதுங்கிறதுனால நான் வந்து இதை அடித்து திருப்புறேன். நார்மலாக ஜஸ்ட் அப்படியே ரைட் சைடும் வச்சு அடித்து வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் அப்படியே சிசர் நாச் கொடுத்துட்டு லைனிங் பக்கமாக ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அந்த படிமான தையல் கொடுத்து திருப்பும்போது நமக்கு நெக்லைன் வந்து நீட்டாக வந்து வரும். பேக் சைடு திருப்பி தைக்கும்போது இந்த நெக்லைனில் அந்த எஜ் தையல் போடுறது மட்டும் கரெக்டாக வந்து போடுங்க. லைனிங் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியக்கூடாது, அது மாதிரி மெயின் பீஸ் வந்து உள்பக்கமாகவும் வந்துடக்கூடாது. அது மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அங்கங்கே புஸ்ன்னு தூக்காமல் நீட்டாக எடுத்து அப்படியே சுற்றிலும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் ரஃபாக போடக்கூடியது தான், நீங்கள் தையலோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சு கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம டாட் வந்து பிடிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே இதில் வந்து டாட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பிரின்சஸ் கட்டோ அல்லது ஷோல்டர் டு வேஸ்ட் கட்டோ நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நார்மலாக ஒரு டாட் வந்து நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த டாட் ரெண்டுமே சரியான ஹைட்டில் இருக்கா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் வந்து இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே இன்னொரு பீஸ் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே சேம் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நார்மலாக டாட் பிடிச்சாலே போதும். இல்லை இன்னும் நம்ம ஃபிட்டிங்காக தைக்கணும், கொஞ்சம் கப் சைஸ் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரின்சஸ் கட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு கழுத்து வந்து ரொம்ப மேலே ஏற்றி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பேக்கில் ஓப்பன் வச்சு நீங்கள் ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சகோதரி கூட டவுட் கேட்டிருந்தாங்க என்னென்னா, இப்போ நம்ம போட் நெக்கு இப்போ ஃப்ராக் டைப்பில் நம்ம என்ன தைக்கிறோமோ மேக்ஸியோ அல்லது ஃப்ராகோ நம்ம வந்து இப்போ ஒரு போட் நெக் போடுறோம் இல்லை ஒரு க்ளோஸ் நெக் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிப்பு வைக்க நம்ம தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வைக்கும்போது
நீங்கள் வந்து ஜிப்பு வைக்கணுங்கிறது இல்லை. இது நார்மலாக ஒரு நார்மலான ஒரு லூஸ் நம்ம கொடுத்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அது தலையோடு போடலாம். பட் இன்னும் நீங்கள் கழுத்து வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஜிப்பு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபீடிங்க்கு பர்பஸ்க்காக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சென்டரில் ஒரு ஜிப்போ அல்லது பிரின்சஸ் கட்டில் ஜிப்போ அல்லது வேஸ்ட் டு ஷோல்டர் வரைக்குமான கட் பண்ணிவிட்டு ஜிப்போ நம்ம வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கட்டிங் போடுறது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது நார்மலான ஒரு கட்டிங், ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் உள்வளைவு கட் பண்ணது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுவோம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிராஸ் விழும், அந்த கிராஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச் 1/2 இன்ச் 1/2 இன்ச் அப்படி கட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு அந்த டாட்டுக்கு அப்புறமா எவ்வளோ அந்த கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து பாட்டமுக்கு வந்து அந்த 27 இன்ச் ஹைட்டுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு எட்ஜை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வந்து கீழே ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பிசுறு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு இன்னொரு சைடில் வேஸ்ட்டில் அட்டாச் பண்ணக்கூடிய சைடில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இப்போ சைடில் வந்து 1 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு வேணும். ஸோ அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சை வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ 1 இன்ச்சுங்கிறது சைடு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு ப்ளைனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். அவங்களுடைய வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறதும் தள்ளி தள்ளி வைக்கிறதும் நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ நம்ம ஒரு பட்டுப்பாவோட சட்டை தைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். பட் இந்த மாதிரி இதுக்கும் நம்ம ஈவனாக தான் வைக்கணும். பட் அந்த ஃப்ளீட்ஸுடைய சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சும் அந்த இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேமாக கீழே ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைச்சிட்டு இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் கூட அட்டாச் பண்ணும்போது சரியாக வருதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மேலே அளவுகளில் என்னென்ன சேஞ்ச் வரும் அந்த மாதிரி என்னென்ன கட் பண்ணது போக பேலன்ஸ் மேலே கீழே அந்த மாதிரி நம்ம ஃப்ரில் வச்சேன். இது வந்து ரெண்டு ஸ்லீவ் மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம அடிச்சு போட்டுருக்கோம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கிறீங்களோ ரெடி அளவு ஸ்லீவோட ஹைட் வந்து நீங்கள் ஹைட் அதிகம். உங்களுடைய ஸ்லீவ் ஹைட் வந்து என்ன அளவு நம்ம நாலாம் அடிச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுல இருந்து அதுக்கப்புறமா நம்ம இப்போ அளவு 4 இன்ச் மாதிரி அதிகமாக பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து இப்போ எனக்கு 18 இன்ச் அப்படிங்கிறது ஹைட்டு. ஸோ இது கூட நான் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து நான் 10 இன்ச்சுக்காக நான் வந்து இந்த இடத்துல ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நான் ஒரு 1.5 இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியெல்லாம் தைக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் நம்ம திருப்புவோம். ஸோ 8 இன்ச்சுக்கு நான் 2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ நான் அந்த அகலத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு உண்டானதை நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் நம்மளுடைய கேப் ரவுண்ட் வந்து இப்போ எனக்கு 7 இன்ச்சு வேணும். இப்போ நம்ம சைடில் ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணதில் இருந்து நான் 7 இன்ச்சு வந்து தனியாக பிரித்து எடுக்கிறேன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம இந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 7 இன்ச்சு இது வரைக்கும் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது, அது எனக்கு போதுமானது. 2-4 இன்ச் வரைக்கும் அந்த அகலம் அதிகமாக இருக்கணும். இப்போ 3 இன்ச்சு இருக்குது, இது போதுமான அளவு எனக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பயும் போல் அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா கேப் ரவுண்டு, அந்த இடத்துல இருந்து நீங்கள் நார்மல் ஸ்லீவ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 இன்ச்சு அப்படியே தான் இருக்கும். அங்கேருந்து லைட்டாக அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃப் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு அதிகமாக இருக்குது ஃபோல்டிங் சைடில், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல நம்ம நார்மல் ஸ்லீவ் ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே வந்து ஸ்லீவ் ஓப்பன் நீங்கள் சேஃபாலாம் கட் பண்ண வேண்டாம். கீழே எவ்வளோ அகலம் இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம அந்த ஃப்ரில் வைக்கிறது நம்மளுடைய கையுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லை கீழே வந்து நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை, ஓகேவா? இப்போ மேலே வந்து அந்த சேஃப் நம்ம ட்ரா பண்ணாத அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அப்படியே தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் சேஃபாலாம் கட் பண்ண வேண்டாம். நம்ம கிராஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த அளவை நீங்கள் அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாச் மட்டும் போட்டுக்கோங்க. இது நமக்கு
பாடி பீஸ் கூட அட்டாச் பண்ணும்போது தேவைப்படும். இந்த இடத்துல சென்டர் நாச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உள்வளைவு அந்த 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் தான் நீங்கள் அந்த உள்வளைவுமே நீங்கள் வந்து எடுக்கணும். அதுக்கு அங்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 3 இன்ச் இருந்தது இல்லையா, அங்கேயும் நீங்கள் எடுக்க வேணாம். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு நாச் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இந்த கிளாத் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், பேக்கில் வந்து இப்போ இடுப்பில் நம்ம நாட் வந்து கொடுக்க போகிறோம். நார்மலாக இப்போ லோனிக்காக இருந்தால் நெக்குக்கு கொடுப்போம். இந்த இடத்துல அந்த வேஸ்ட் ரவுண்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், நாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நாட் வைக்கிறது நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் வைக்கணும். இப்போ 3/4 இன்ச்சுக்கு வைக்கணுன்னா நமக்கு அதை போல் டபுள் மடங்கு துணி வேணும். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸு ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சஸ் தேவை. அப்போ 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல 2 இன்ச் அல்லது 2.5 இன்ச்சு அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக அந்த அளவு நமக்கு 2 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது நமக்கு 3/4 இன்ச்சுக்கு அந்த நாட்டு வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, இது எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த வேஸ்ட்லேருந்து அந்த பாட்டம் எண்டு எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பேக்கில் நாட் போட்டு கட்டுறதுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நாட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரே பீஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஜாயின் போடுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது சின்ன பீஸாக இருக்கு இல்லையா, நமக்கு பீஸ் மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இதை வந்து அப்படியே டபுளாக அந்த மாதிரி ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் கேப்பில் அந்த எஜ்ஜு வந்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே 2 பீஸையுமே மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி எடுக்கணும். இதை திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டைரக்டாக ஆஃப்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வாங்கலாம், ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வந்து வாங்கலாம். இது வந்து உங்களுக்கு நாட் திருப்புறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இதே மாதிரியே 2 பீஸையும் நீங்கள் திருப்பி வந்து எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ண முடியலை அப்படின்னா அந்த நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா இந்த 1/4 இன்ச்சில், அந்த இடத்துல அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கு பின்னாடி அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே படிஞ்சு வந்து கொடுத்துக்கும். ஸோ அந்த தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்து வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது ஸ்லீவில் வந்து நம்ம எப்படி அந்த சுருக்கம் வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ஃபுட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணலாம், கேதரிங் ஃபுட் அப்படின்னு இருக்குது அதை போட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து எப்படி நம்ம நார்மல் ஃபுட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது பாட்டமில் கீழே ஃப்ரில் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கேதரிங் ஃபுட்டில் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லீவில் வந்து கீழே ஓப்பன் இருந்தது இல்லையா, ஸ்லீவ் ஓப்பன் அந்த இடத்துலையும் மேலே ஸ்லீவுடைய அந்த ரவுண்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸுடைய அளவு வந்து நீங்கள் பெரிய தையலாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம 2 2.5 வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தையல் போடுறதுக்கு நீங்கள் 4-5 தையலுடைய அளவு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நூல் பிரிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவுடைய மேல் ரவுண்ட்லேயும் சரி கீழே ஓப்பன்லேயும் சரி 1/4 இன்ச்சு கேப்பில் பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் அந்த நூலை பிடிச்சி இந்த மாதிரி லேசாக இழுத்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஸ்லீவ் ஓப்பன் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த நூலை நல்லா இழுத்துட்டே அந்த ஃப்ரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃப்ரில் எல்லாமே சென்டரில் இருந்து 2 பக்கமும் பார்க்கும்போது ஈவனாக இருக்கணும். இப்போ சென்டர்லேருந்து முன்னாடி அதிகமாகவும் பின்னாடி கம்மியாகவும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஃப்ரில் நல்லா நூலை இழுத்து ஃப்ரில் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். அந்த ஸ்லீவ் ஓப்பனை நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையான அளவு ஸ்லீவ் ஓப்பன் வேணுமோ அது ப்ளஸ் சைடில் ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய துணி எல்லாமே இந்த மாதிரி நம்ம சுருக்கி சுருக்கி எடுத்து வந்து நம்ம வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நமக்கு மேலே ஸ்லீவுடைய அந்த மேல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கூடிய இடத்துல அந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஸ்லீவுடைய சென்டர் போர்ஷன்லேருந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த கேதர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மேலே சென்டர் நாச் போடுவோம் இல்லையா, அதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில்
ஒரே அளவுக்கு இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2 இன்ச்சு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு அந்த கேதரி இருந்தால் போதும். அதுக்கு கீழே நமக்கு பிளைனாக இருந்தால் போதும். அந்த கையை சுற்றிலுமே அந்த ஃப்ரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த சென்டர் போர்ஷன்லேருந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நூலை இழுத்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த கேதர் ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன ஃப்ளீட்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து சென்டர் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 ஸ்லீவ்லேயுமே நீங்கள் இந்த கேதர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கீழே அந்த ஸ்லீவோடைய ஓப்பன் இருக்குல்லையே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீஸ் கொடுத்து நம்ம வந்து திருப்பணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் அந்த ஸ்லீவ் ஓப்பன் ப்ளஸ் சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி அவ்வளோ நீளத்துக்கு 2 இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம சுருக்கம்லாம் எடுத்து வச்சுட்டோம். இது வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் ஓப்பன் வந்து எனக்கு ஒரு 5.5 இன்ச்சு வேணும் அப்படின்னா 5.5 இன்ச்சு ப்ளஸ் சைடில் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது, நம்ம சரியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ தையலுடைய அளவை எப்பயும் போல் நார்மலுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நம்ம அந்த சுருக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். இந்த தையல் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரில் வந்து முன்ன பின்ன நகராது, எதுவுமே பண்ணாது. அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தையல் அப்படிங்கிறது நம்ம போடுறோம். இந்த தையல் போட்டுட்டு இந்த தையலுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த தையலுக்கு கீழே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டு கீழே பீஸ் கொடுத்து திருப்பினீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் திருப்பும்போது கீழே வந்து கொஞ்சம் துணி வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் மேலே அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மேலே ஃப்ரில் வைக்கிறோம் இல்லையா, அதுவும் சரியாக அந்த சென்டரில் இருந்து முன்ன பின்ன சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு அங்கேயும் நம்ம நார்மல் தையல் ஒன்று வச்சு அந்த ஃப்ரில்லை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் கூட பாடி பீஸ் கூட அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவோடைய துணி வந்து அதிகமாகவும் வந்துடக்கூடாது, கம்மியாகவும் வந்துடக்கூடாது. அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரில் வச்சுக்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா இருக்கக்கூடிய ஃப்ரீல கொஞ்சம் பிரித்து வந்து விட்டுக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணினாலும் நீட்டாக பண்ணால் இந்த மாதிரி ஸ்லீவ் போடும்போது அது இன்னும் ட்ரெண்டிங்காக இன்னும் ஃபேஷனாக இன்னும் அழகாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அமுகுல் ரவுண்டு கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவுக்குமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து பகுதி ஏற்கனவே நம்ம அடித்து திருப்பியிருக்கோம், அந்த இடத்துல ஏற்ற இறக்கம் முன்ன பின்ன இல்லாமல் அந்த கழுத்து பக்கம் சரியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உள்வளைவு கட் பண்ணியிருக்கிற சைடு பார்த்து ஸ்லீவையும் உள்வளைவு எந்த சைடு கட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை பேக் சைடு போகிற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவுக்கு கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 ஸ்லீவுமே ஒரே மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். 2 ஸ்லீவுமே கீழே மடிச்சு தைக்கிறதும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதில் ஸ்லீவ் ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஓப்பன் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன்கிட்ட இருந்து அந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ நம்ம எக்ஸஸாக தான் எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். மேலேயும் நமக்கு ஃப்ரில் மாதிரி இருக்கும், கீழேயும் நமக்கு ஃப்ரில் மாதிரி இருக்கும். இப்போ வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தில் நான் வந்து இந்த கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் அகலத்தில் நான் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவில் வந்து கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தையல் போட்டு தையலுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ் பக்கம் அடிப்பக்கம் வச்சு மேல் பக்கம் நம்ம திருப்பணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸ்லீவ் பீஸும் ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டு இப்போ ரைட் சைடு திருப்பி இந்த மாதிரி அந்த பிசரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த மடிப்பில் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த தையல் தெரியாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரே கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அப்போ கீழே நமக்கு பிசுறும் நம்ம கவர் ஆகிடும். நமக்கு கீழே வந்து ஒரு பட்டையாக பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் மல்டி கலர் இருக்குது அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் நீட்டாக இருக்கும். இது சேம் ஒரே பிளைன் மெட்டீரியல், ஒரே மாதிரி மெட்டீரியலுங்கிறதுனால நமக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியல. இப்போ இதுலேயே நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பட்டையாக கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக வந்து இருக்கும். இதே மாதிரியே ரெண்டு பக்கமுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் தனியாக இருக்குது, டாப்பு வந்து தனியாக இருக்குது. இப்போ இந்த பாட்டமில் கீழே வந்து நம்ம ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஃப்ரில் வந்து ஏற்கனவே அந்த 100 இன்ச் அகலத்தில் 8 இன்ச் உயரத்தில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இதில் இந்த மாதிரி கீழே எட்ஜில் வரக்கூடியதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பீக்கோ அடிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து பீக்கோ அடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே உருட்டி தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி எவ்வளோ சின்னதாக மடிச்சு தைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ நீளத்துக்கும் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி மடித்து தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் நம்ம ஃப்ரில் வந்து வைக்கிறதுக்காக நான் கேதரிங் ஃபுட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ண டைட் பண்ணால் நமக்கு அந்த ஃப்ரில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக நமக்கு வந்து வரும். இதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க நார்மல் ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே மாட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அந்த கேதர் வருது, எந்த அளவுக்கு ஃப்ரில் வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா தையலுடைய அளவை கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கணும். நார்மல் தையலில் வச்சிங்க அப்படின்னா நார்மல் ஸ்டிச் மாதிரி தான் தெரியும். தையலுடைய அளவையும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவையும் பேக் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரில் வந்தால் சரியாக இருக்கும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கிளாத் வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரில் வேணுமோ அந்த அளவுக்கு எந்த தையலில் வச்சு எந்த அளவுக்கு டைட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ரில் தேவையான அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை நம்ம ஏற்கனவே வந்து எவ்வளோ நீளம் வேணுங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோ நீளமும் உங்களுக்கு தனித்தனி பீஸாக இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கேதர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரில் ரெடி பண்ணும்போது நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்கவே கூடாது, கிளாத்தையும் நல்லா லூஸ் விடணும். நீங்கள் தையலுடைய அளவையும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணணும். இது மூணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக அந்த ஃப்ரில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். ஸோ எவ்வளோ நீளம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோ நீளத்துக்கும் இந்த ஃப்ரில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரில்ல ஏற்கனவே நம்ம பாட்டம் கட் பண்ணிவிட்டு ப்ளீச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கீழ் பாட்டமுடைய எண்டில் இந்த ஃப்ரில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரில்ல நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த படிமான தையல் போடும்போது உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. கீழ் பக்கமாக திருப்பினீங்கன்னா துணி ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா கீழே வந்து நம்ம ஃப்ரில் வேற வச்சுருக்கோம். அது கூட இந்த பீஸு சேர்ந்ததுன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை மேல் பக்கமாக திருப்பி விட்டு மேல் பக்கமாகவே ஒரு படிமண தையல் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஒரே ப்ரொசீஜர் தான், இதையும் நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் மெட்டீரியல், இப்போ பாட்டமுக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னதான் கிளாத்து திக்னஸாக இருந்தாலும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லைனாலும் நம்ம ஒரு லேயர் வந்து லைனிங் கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லதும் கூட.
ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மெயின் பீஸில் ப்ளீட்ஸ் வச்சோமோ சேம் அதே மாதிரியே சைடில் ஜாயிண்ட்டுக்கு 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம லைனிங் எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். நீங்கள் மெயின் மெட்டீரியல் எடுக்கிற அளவுக்கேவும் எடுக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி தள்ளி எடுத்துக்கலாம். லைனிங்லேயும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் நீட்டாக ஒரு தடவை அயன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் ஃப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே கையோட ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே நமக்கு நிற்கும். லைனிங்லேயும் நம்ம ஒரு சைடு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருவோம், இன்னொரு எஜில் வந்து நீங்கள் பிசுறு வந்து இருக்கும், அந்த பிசுறை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கலாம், கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். லைனிங்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்ன பின்ன இருந்ததுன்னா. அது மாதிரி இன்னொரு எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து லைனிங் அயன் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கு மேலே மெயின் பீஸுடைய நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டுடைய அந்த வேஸ்ட் ரவுண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மேல் டாப் வந்து போட்டுக்கோங்க, லைனிங் அதுக்கு மேலே மெயின் பீஸ் அதுக்கு மேலே மேல் டாப்பு, இது மூணுடைய சென்டர் நாச்சும் அது மூணுடைய நடு பகுதியும் நமக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு எஜ்ஜில் இருந்து மூணையும் சேர்த்து வச்சு அப்படியே நீங்கள் தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது பாட்டமுடைய நல்ல பக்கமும் டாப்புடைய நல்ல பக்கமும் ஒரே ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் போட்டிங்கன்னா அடித்து திருப்பும் போது நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனிங் அதுக்கு மேலே மெயின் பீஸ் அதுக்கு மேலே டாப்புடைய கிளாத் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ராங் சைடில் திருப்பி அதை அப்படியே திருப்பிட்டு தையல் வந்து போடுறேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதே மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டோமா, இப்போ தையல் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் 2 தடவை தையல் போட்டுக்கலாம், அதாவது ஒரு தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல். ஒரு இடத்துல தையல் விட்டுருச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த இடம் ஓப்பன் ஆகிடும், அதனால 2 தையல் போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டுட்டு நம்ம திருப்பும் போது லைனிங் கீழே போயிடும், மெயின் பீஸ் நமக்கு மேலே வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே 1.5 இன்ச் கேப்பில் கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தையல் போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல இருந்து நம்ம பாட்டமுடைய எண்டு வரைக்கும் நேராக வந்து தையல் போட போகிறோம். இந்த இடத்துல செஸ்ட்டுக்கிட்ட ஒரு லாக் போட்டுக்கோங்க. அடுத்து அங்கே இருந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரோப்பை வந்து இந்த இடத்துல இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சென்டரில் வந்து உள்ள வச்சு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹிப்பு கிட்ட நம்ம 1 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச்சஸ்க்கு விடுவோம், அதையும் மார்க் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ அங்கே இருந்து கீழே எடுக்கிறது லைனிங் தனியாகவும் மெயின் பீஸ் தனியாகவும் நம்ம ஜாயின் போடணும். அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டே வந்து கீழே வர வர லைனிங் வந்து வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு மெயின் பீஸில் மட்டும் நம்ம தையல் வந்து போடணும். இதை வந்து சடனாக திருப்பாமல் தையல் அப்படியே லைட்டாக கிராஸாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் மெயின் பீஸில் மட்டும் தையல் வந்து கொண்டுட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த எண்டு ரெண்டோட ஏஜும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா சைடில் சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஃப்ளீட்ஸாக வைக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக வந்து வச்சு விட்டுக்கோங்க. இப்போ 2வதா ஒரு தையல் அது மேலேயே போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டே வந்துட்டு திருப்பி பாட்டம்லேயும் அந்த தையல் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் 2 தையல் போட்டுருங்க. 3வதா தையல் போடுறது வந்து ஸ்லீவ்ல இருந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் 3வது தையல் போட்டு அந்த 3வது தையல் கீழே எடுத்துகிட்டு வரும்போது லைனிங்கில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா? அப்போ வேஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 தையல் இருக்கும், வேஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெயின் பீஸில் 2 தையலும் லைனிங் பீஸில் 1 தையலும் இருக்கும். தேவைப்பட்டால் லைனிங்லேயுமே நீங்கள் 2வதா 1 தையல் வந்து நீங்கள் போடலாம். இப்போ லைனிங்கில் போடும்போது இந்த வேஸ்ட்டுக்கு கீழே வரும்போது லைட்டாக அப்படியே நல்ல பக்கத்தை உள்ளே கொடுத்துட்டு லைனிங்கை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து தையல் வந்து போட்டுருங்க. ரைட் சைடு திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து வரணும். அதே மாதிரி லாஸ்ட்ல எட்ஜ்லையும் இந்த மாதிரி ஒரு தையல் வேஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டு விட்டுருக்கோங்க. ஸோ பிசுறு எதுவும் நமக்கு பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு இருக்கும். ஓவர்லாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டும் அந்த இடத்த நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே 2 பக்கமும் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி நான் 2 பக்கம் தையல் போட்டேன்,
இந்த இடத்துல நான் ஏற்கனவே இந்த ரோப்பை ரெடி பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, அந்த ரோப்பு வந்து அப்படியே நல்லா படிஞ்சு கொடுக்காம நமக்கு உருண்டையாக இருந்தது அப்படின்னா ஒரு எஜ்ஜில் இந்த மாதிரி தையல் வந்து போட்டு விட்ருங்க. ரெண்டு எஜ்ஜிலையும் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு எஜ்ஜில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்டுடைய எஜ் இருக்கு இல்லையா, அந்த எஜ்ஜு வந்து ஓப்பனாக இல்லாமல் உள்பக்கமாக நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நேராக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸாக இருந்தது அப்படின்னா அது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எஜ்லேயே தையல் போட்டு வந்துட்டு அந்த எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி உள்ளுக்கு இந்த மாதிரி மடிச்சு விடுங்க. அப்படி மடிச்சு விடும்போது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு எஜ்லேயும் தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நீடிலோ அல்லது ஏற்கனவே நம்ம அந்த திருப்புறதுக்கு ஒரு கம்பி மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சோ நீங்கள் நல்லா உள்பக்கமாக பிசுறு தெரியாமல் அழுத்தி வந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹிப்பில் வந்து நம்ம நாட் கொடுக்கறதுனால வேஸ்ட் ரவுண்டில் நமக்கு லூஸ் இருந்தாலும் பேக் சைடு வந்து நம்ம அதை நாட் கட்டும்போது அது இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், பேக்கில் வந்து நான் நாட் வந்து கொஞ்சம் டைட்டாக கட்டியிருக்கேன். ஸோ இந்த சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய சைஸுக்கு சேம் பேட்டர்னில் நீங்கள் வந்து தாராளமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே எழுதிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆன்லைனில் கிளாஸஸ் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் 3 மந்த் கோர்ஸு, மேக்ஸி வித் சுடி ரெண்டுமே சேர்ந்து 3 மந்த் கோர்ஸ் நம்ம வெறும் 500க்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.